10 கிலோமீட்டருக்கு மேல தாண்டி வந்துட்டோம். மேல வந்தக்கு அப்புறம் தான் தெரியுது ஏன்டா மேல வந்தேனாச்சு. நோ இட்ஸ் ஏன வைல்ட் பஃபலோ. Hello guys, this is Ajmal and welcome back to my channel. So நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கனா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிருங்க. கூட இருக்க bell icon-ஐ click பண்ணிருங்க. So இப்போ டைம் கரெக்ட்டா பாத்தீங்கனா 9:20 ஆச்சு. சோ இன்னைக்கு டெஸ்டினேஷன் எங்கங்க கேட்ட வால்பாறை. கரெக்ட்டா நம்ம வீட்ல இருந்து 99 கிலோமீட்டர் இருக்கு வால்பாறைக்கு. சோ சோலோவா தான் போறேன், யாரும் இல்ல கூட, தனியா ரைடு தான் போறேன். ஏன்னா இன்னைக்கு சண்டே, நிறைய பைக்கர்ஸ் வந்து வால்பாறைக்கு அதுமே வருவாங்க. ரொம்ப நாள் வேற ஆச்சு நான் தனியா ரைடு போய். சோ பிஃபோர் லாக்டவுன் முன்னாடி தான் நான் கொச்சி போயிட்டு வந்தேன், அது சோலோ. பட் அப்போ என்கிட்ட கோப்ரோ இல்லை. ஸோ இப்போ கோப்ரோ வாங்கணும்னா ஃபஸ்ட் ரைடு என்னோடய ஃபேவரட் பிளேஸ் வால்பாறை, த 7th ஹெவன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ வாங்க நம்ம ரைடு கன்னியூ பண்ணிடலாம். இப்போ நேராக நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா பெட்ரோல் போட. வண்டிக்கு நேற்றுக்கு பெட்ரோல் போடல, நைட்டு பெட்ரோல் போடல. ஸோ இன்னி போய் பெட்ரோல் ஒரு 400 ரூபாய்க்கு அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நம்ம பேலன்ஸ் இருந்து அடிச்சுக்கலாம். ஏன்னா ஒரு 200 கிலோமீட்டர் தானே, 400 ரூபீஸ்க்கு தாராளமாக போயிட்டு வரும். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக சுந்தராபுரத்துக்கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்துட்டோம்னா பொள்ளாச்சி ரோடு. ஸோ பொள்ளாச்சி ரோட்லேருந்து ஸ்ட்ரெயிட் ரோடு தான், இன்னும் 99 கிலோமீட்டர் காமிக்குது வால்பாறைக்கு. ஸோ நேராக தான் போகிறோம், வேறு எங்கே திரும்பி போகக்கூடாது. நேராக நம்ம டெஸ்டினேஷன் இன்னைக்கு என்ன ஆனாலும் நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிடுவோம். எந்த ஒரு ஃபோன் கால் வந்தாலும் இன்னைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். பட் இன்னைக்கு தட்டு நம்மளோடது. ஸோ நம்மளோட ரைட் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஆல்மோஸ்ட் நம்ம பொள்ளாச்சிக்கிட்ட ரீச் ஆயிட்டோம். இனி ஒரு 6 கிலோமீட்டர் போனா பொள்ளாச்சி, 71 கிலோமீட்டர் போனா பழனி, தென் நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் இன்னும் 363 கிலோமீட்டர் இருக்கு. நம்மளுக்கு இனி ஒரு 6 கிலோமீட்டர் போனால் நம்ம பொள்ளாச்சி ரீச் ஆயிடும். ஏன்னா அங்கேருந்து ஆழியார், ஆழியார்லேருந்து வால்பாறை. ஸோ நம்ம ஆழியார் ரீச் ஆகிட்டோம். சூப்பராக இருக்கும் ஆழியாரில் குளிக்கலாம். இந்த ரைட் சைடு போனோம்னா ஒரு இடம் குளிக்கிற இடம் இருக்கும், குளிக்கிற ஸ்பாட் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ அளவு பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ மங்கி வேறு போகுது. ஆமாம், குளிக்கிறதுக்கெலாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ குளிச்சுக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இதுதான் ஆழியார் டேம் பேக் சைடு. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா கரெக்டாக செக் போஸ்ட்டுக்கிட்ட இருக்கோம். வால்பாறை செக் போஸ்ட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக நம்ம இங்கே ஒரு 30 ரூபீஸ், ஒரு பைக்குக்கு வந்து 20 ரூபீஸ், தென் ஒரு ஆளுக்கு 50 ரூபீஸ் பே பண்ணணும். அப்படின்னா தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டிக்கெட்டில் எடுத்தாச்சு. ஸோ நம்ம ரைண்ட் அப்படியே கன்னியூ பண்ணிடலாம். இப்போ வால்பாறையில் நிறைய ரைடர்ஸு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சண்டே வந்து வால்பாறை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆயிடுச்சு. என்ன சொன்னால் ஒரு ரைடுனா வந்துட்டு அந்த வியூ எல்லாத்தையும் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போனோம். அதுதான் ஒரு ரைட். சும்மா ஃபாஸ்ட்டாக போயிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தால் நம்மளோட அந்த ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்டே நம்ம மிஸ் பண்ணுவோம். உள்ளே பாருங்கள் ரோடு எவ்வளோ இயற்கையாக இருக்குது. அப்படியே ரசிச்சுட்டு போனால் தான் நம்மளுக்கு வந்து என்ஜாயாக இருக்கும். ஸோ நம்ம எங்கே போனோன்னா அந்த டாப்பில் போகணும். ஸோ பொறுமையாக போனால் போதும், அவசரப்பட்டுலாம் போக வேண்டாம். ஸோ இது 9வது ஏர்பின் பெண்டில் வந்துட்டு இங்கே பாருங்க மொத்தம் ஆழியார் டேமே பாருங்க. ஸோ நம்ம அந்த வந்த ரூட்டு. ஸோ கீழேருந்து வந்திருக்கோம். ஸோ வியூ வேற லெவலு. ஸோ உங்களுக்கு வீடியோ கவர் பண்ணியிருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் நான். பார்த்தீங்களா, இதுதான் காட்டு பண்ணி. நம்ம ஒரு வைல்டு அனிமல் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ வியூ செமையாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியா. இதெல்லாம் ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா.
ஸோ மிஸ்டாக இருக்குது ஃபுல்லாக. பட் நம்மளுக்கு கிளியராக வியூ கிடைக்க மாட்டேங்குது அதிகமாக. ஸோ இப்போயுமே மிஸ்ட்டு லைட்டை வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன். வாட்டர் ஃபால்ஸ், ஆமாம், கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஓ, இந்த ஏரியா பேரே வாட்டர் ஃபால்ஸ் தான். ஓ, வால்பாறையிலே பிடிச்சி என்னோட ஒரு ஃபேவரட்டான ஸ்பாட் இது தான். ஸோ இந்த ரோடு ஸ்ட்ரெச் ரோடு சூப்பராக இருக்கும். ரெண்டு சைடு பிளான்ட்லாம் அழகாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல் தேயிலை தோட்டம். ஸோ வால்பாறையோட மெயின் ஃபோட்டோஷூட் ஏரியா இது தான். நைஸ். பட் இந்த ரோடு வந்து சூப்பர் ஸ்ட்ரெச் ரோடு, சிங்கிள் ரோடு, நல்லாயிருக்கும், வேறு லெவலில் இருக்கும் ரோடு. ஸோ நிறைய ஃபோட்டோஸ்லாம் இங்கே எடுத்தால் நல்லாயிருக்கும். இந்த ஆசம் ஏரியா ஃபுல் தேயிலை தோட்டம் தான். ப்ளஸ் நம்மளோட ஃபேவரட்டான ஸ்பாட்டில் நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ இன்னி அடுத்த டெஸ்டினேஷன் வந்து வால்பாறை. இன்னி ஒரு 15 கிலோமீட்டர் என்னமோ தான் இருக்குது. பட் இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ். ஏன்னா வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெச் ரோடில் ரெண்டு தேயிலை தோட்டம். பட் இந்த க்ரீன் லீஃப், இந்த எல்லோ கலர் லீஃப் இருக்குல்ல, ஸோ இதை வந்து கட் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வால்பாறை விசிட் பண்ணிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் அட்லீஸ்ட் இங்கேயாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்த ரைடு வந்துட்டு என்ஜாயபலாக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு டிசம்பர் மந்த்னால மிஸ்ட்டு ஃபுல்லாக இறங்கிட்டுருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னி அடுத்த டெஸ்டினேஷன் நம்மளோட எங்கேன்னு கேட்டிங்கன்னா வால்பாறை டாப் தாங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம ஆஃப்டர்நூன் ஃபுட் அடிச்சுட்டு அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது. அது என்னென்னா வியூ பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் சோலையா டேம். ஸோ இதுதான் மெயின் வால்பாறையில் ரெண்டு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. தென் நான் இப்போ இருக்கிறது வந்து மெயின் ஸ்பாட்டு. ஏன்னா இங்கே ஃபோட்டோஸ்லாம் அதிகமாக எடுப்பாங்க. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆக்கிட்டாங்க. 7th heaven வால்பாறோட மெயின் ஸ்பாட்டை நம்ம க்ராஸ் பண்ணி போயாச்சு. இன்னும் ஒரு 18 கிலோமீட்டர் வந்து நம்ம கவர் பண்ணால் நம்மளோட வால்பாறோட சிட்டிக்கு போயிடுவோம். தென் அங்கேருந்து நம்ம ஒரு ரைட் எடுத்து போனால் அந்த வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இது ஒரு ஆசபுலமான ஸ்பாட்டு, சூப்பரான ஸ்பாட் இது. ஸோ நிறைய ரைடர்ஸ் வந்தால் இங்கே தான் இருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க. பட் இது வந்து மிஸ் ஸ்ப்ரெட்டிங் ஏரியா, ட்ரைவ் கேர்ஃபுல்லி. ஒரு 6-7 மணிக்கு ஆனதுக்கப்புறம் இங்கே ஃபுல் மிஸ்டாக தான் இருக்கும். ஸோ இன்னும் ஒரு 14 கிலோமீட்ரு வால்பாறை, 29 கிலோமீட்டர் சோலையார், தாழ்நார் இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்களா, காட்டெருமன் நினைக்கிறேன். இல்லை வெடப்பாக நின்றுட்டுருக்கு, எப்போ ஓடி வரும் தெரியாது. நோ, இட்ஸ் என் வைல்ட் பஃபலோ. ஸோ வென் இட் வில் பி ரம் அண்ட் கம் ஐ டோன்ட் நோ. காட்டெருமை எப்போ ஓடி வரும் தெரியாது, வந்துருச்சுன்னா அவ்வளோதான். இட் வில் பி கம்னா இட் வில் பி டேஞ்சர். தலை ஒத்தையாக இருக்காரு தான் வடப்பு. இந்த சிங்கிள் இஸ் டேஞ்சர், சிங்கிள் ஒன். இங்கேருந்து நம்ம வந்து ரைட் எடுத்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் போனால் நம்ம வியூ பாயிண்ட் வந்துடும். ஸோ சின்ன ரோடு, பட்டு நம்ம போக நினச்ச வியூ பாயிண்ட் இன்னும் வர மாட்டேங்குது. பட் அங்கே சொன்ன மாதிரி 10 கிலோமீட்ரு அப்படி சொன்னாங்க, அங்கே போர்டில் எழுதியிருந்தது. பட்டு நம்ம 10 கிலோமீட்டருக்கு மேலே தாண்டி வந்துட்டோம். கரெக்ட். ஸோ நம்ம டெஸ்டினேஷன் கரெக்டாக ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் நம்ம டெஸ்டினேஷன். ஸோ எப்படியோ நம்ம கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டோம். மேலே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஏன்டா மேலே வந்தேன்னாச்சு. பட் இங்கே பார்க்குறப்போ ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் அந்த வியூ மட்டும்தான். வியூ ஆசம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வால்பாறையில் இந்த ஒரு ஸ்பாட் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்குது, மற்றபடி எந்த ஸ்பாட்டுமே நல்லா இல்லை. ஸோ ஸ்டே பண்ணுறது வால்பாறையில் வேஸ்ட். என்ன கேட்டால் இந்த ஒரு வியூ பார்க்குறக்கு வேணால் நீங்கள் வால்பாறை வரலாம், மற்றபடி ஸ்டே பண்ணுறதுக்கு நீங்கள் வர்றது வேஸ்ட். ஸோ இதுக்கு மேலே ஒரு வியூ இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்குது. இங்கேருந்து பார்த்தாலும் கொஞ்சம் த்ரில்லிங்காக தான். தூரத்தில் ஒரு வாட்டர் ஃபால் தெரியுது.
ஸோ கஷ்டப்பட்டு மேலே வந்தேன். மேலே வந்தோன்னு ஒரு நல்ல ஒரு வியூ கிடச்சிது. ஸோ இனி நெக்ஸ்ட்டு எங்கே பிளான் பண்ணியிருக்கேன்னா, நான் கோயம்புத்தூர் தான். பிகாஸ் இங்கே ஸ்டே பண்ணி இப்போ நாளைக்கு பார்க்குற மாதிரி எந்த ஒரு பிளேஸும் இல்லை. வேறு வழியில் கோயம்புத்தூர் தான் போய் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் ரைட் நான் கொடைக்கானல் பிளான் பண்ணியிருக்கேன், அப்படி இல்லாட்டும் ஊட்டி. ஸோ இந்த ரெண்டு இடத்துல ஏதாச்சும் ஒரு பிளேஸு வந்து நெக்ஸ்ட் வீக் நான் போயிடுவேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுவேன். ஸோ பாய்.